நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம். சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி ந த்யஜே சர்வாரம்பாஹி தோஷேன கர்மயோகத்தினுடைய சாராம்சத்தை பகவான் கூறிக்கொண்டு இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகியாக நாம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தாவாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உண்மையில் அகர்த்தா அபோக்தா, எனக்கு எந்த கர்மமும் இல்லை என்ற ஞானத்தில் நிலை பெற வேண்டும். அப்படி இருக்கையில் கர்மயோகம் என்ற சாதனை நம்மை கர்த்தாவாகவே வைத்திருக்கும். அது ஒரு குறைதானே என்று கேள்வி வரும்பொழுது பகவான் இந்த ஸ்லோகத்தில் அங்கீகாரம் செய்கின்றார். அது குறைதான், அதில் குற்றம் இருக்கின்றது தான் என்று பகவான் ஏற்று கொள்கின்றார். இப்போ ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா அதில் சில பலகீனங்கள் வருகின்றது, உடல் பாதிக்கப்படுகிறதான்னு டாக்டர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? ஏற்றுக்கொள்வார், ஆமாம் என்று ஏற்றுக்கொள்வார். அதுபோல பகவான் வந்து கர்மத்தில் இயற்கையாக குறை இருக்கின்றது, அதனால்தான் அதுவே இலக்கல்ல, அது ஒரு சாதனை என்று குறிப்பிடப்படுகிறது. அதைத்தான் இங்கு பகவான் சொல்கின்றார், கர்மத்தில் குறை இருந்தாலும் நாம் அதற்கு மேல் குறையுடன் இருக்கின்றோம். அகங்காரம் கர்த்தத்துவம் அதிகமாக நமக்கு இருப்பதனால் கர்மயோகத்தின் மூலமாகத்தான் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஸ்லோகத்தை பார்த்தால் சகஜம் கர்ம, சகஜம் கர்ம என்றால் ஸ்வபாவமான நம்முடைய கடமைகள், எதை நாம் செய்ய விரும்புகின்றோமோ, எது நமக்கு கடமையாக இருக்கின்றதோ அந்த கடமைகள் சகஜம் கர்ம. நம்ம சாதாரண வழக்கில் சொல்கிறது தான், அவன் அதெல்லாம் சகஜமாக செஞ்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். சகஜமாக செய்வான் அப்படின்னா அது அவனுக்கு இயற்கையாக இருக்கும். ஒருவனுக்கு சகஜமாக இருக்கிறது இனியொருவனுக்கு கடினமாக இருக்கும். அப்படி சகஜம் கர்ம, நம்மால் இயற்கையாக செய்யக்கூடிய செயல்கள் கடமைகள். ஹே அர்ஜுன, சதோஷம் அபி, சதோஷம் என்றால் அதில் குறை இருந்தாலும், சதோஷம்னா அதில் வந்து டிஃபெக்ட் இருக்கத்தான் இருக்குது, குறை இருந்தாலும் நத்யஜேத், விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதாவது வந்து எல்லாத்துலேயுமே 100% பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இந்த கிரியேஷனில் கிடையாது. எல்லாமே முழுமையாக சரி அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு குறைகள் இருக்கத்தான் இருக்குது. இருப்பினும் அந்த குறையை பொருள்படுத்தாமல் நாம் கடமையில் கர்மத்தில் ஈடுபட வேண்டும். இப்போ சகஜம் கர்ம என்றால் அவரவர்களுக்கு இயற்கையாக உள்ள அவரவர்களுடைய கடமையாக இருக்கின்ற கர்மங்கள் சதோஷமபி, அதில் குற்றம் இருந்தாலும். இங்கே என்ன தோஷம் என்று கேட்டால், அந்த கர்மத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மை அறியாமல் நம்ம வந்து ரஜோ குணத்தை கையாண்டாகணும்,
இந்த ரஜோகுணத்தில் இருந்தால் தான் கடமைகளெல்லாம் செய்ய முடியும். அப்போ நம்ம வந்து சத்துவ குணத்திலிருந்து விலகி ரஜோகுணத்துக்கு வந்து தான் ஆகணும். அப்போ நம்ம ரஜோகுணத்தில் இருக்க வைக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்மை கர்த்தாவாக வைக்கின்றது. இதெல்லாம் தோஷம். இதில் வந்து நன்மை என்ன என்றால், நம்மை தூய்மைப்படுத்துகின்றது, பாபத்தை நீக்குகின்றது, நம்மை ரஜோகுணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு அழைத்து செல்ல ஒரு படியாக அமைகின்றது. ஆகவே நத்யஜே, கடமைகளை விடக்கூடாது. பிறகு வந்து இரண்டாவது வரியில் இதே கருத்தை பகவான் நிலைநாட்டுகின்றார். சர்வாரம்பாகி, சர்வ ஆரம்பாகா. இங்கு ஆரம்பகன கர்ம, ஆக்டிவிட்டி, செயல்கள், எல்லா கர்மங்களும் தோஷேன ஆவிருதாக, குற்றத்துடன் கூடியதுதான், தோஷத்தால் வியாபிக்கப்பட்டுள்ளதுதான். எல்லா கர்மங்களும் தோஷத்துடன் கூடியதுதான். எதை போல? தூமேன அக்னிகி இவ. எப்படி நெருப்பு என்று ஒன்று இருந்தால் அந்த நெருப்பிடம் புகை என்ற ஒரு குற்றம் இருப்பது போல, எப்படி நெருப்பிடம் புகை இருப்பது போல கர்மத்திடம் சில தோஷங்கள் இருக்கத்தான் இருக்கின்றது. அதற்காக அதை நாம் விட்டுவிடக்கூடாது. இப்போ இங்கே லைஃப்பில் என்ன பிரின்சிப்பிள் என்றால், நம்ம லைஃப்பில் வந்து நினச்சிட்ருக்கோம் சாய்ஸ், தேர்ந்தெடுக்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சாய்ஸ்னு நம்ம நினைக்கிறோம். அது ரேராக நடக்கும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் குழப்பம் பெருசாக வராது. இன்றைக்கி பகவத்கீதை கிளாஸுக்கு போகலாமா, அல்லது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வேறு எங்காவது ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கு போகலாமான்னு வேணால் கன்ஃபியூஷன் வரலாம். பகவத்கீதைக்கு போகலாமா, கிளப்புக்கு போகலாமாங்கிற சந்தேகம் வராது. கிளப்புக்கு போகலாமா அல்லது ரேஸுக்கு போகலாமான்னு தான் குழப்பம் வரும். அப்போது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சாய்ஸ் பொதுவாக வராது. இப்போ என்னுடைய எனக்கு முன்னாடி அழுகிய பழத்தையும் ஆப்பிளையும் நல்ல ஆரஞ்சையும் வச்சா இதில் என்ன சாய்ஸ் இருக்குது? கெட்டு போன பழமும் நல்லா இருக்கிற பழத்துக்கு சாய்ஸே கிடையாது, நல்லதை தான் சூஸ் பண்ணுவோம். இரண்டு நல்ல பழங்கள், ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு வச்சா குழப்பம் வரும், இப்போ எதை சாப்பிடலாம். அப்போது என்றைக்குமே சாய்ஸ் வந்து குட் அண்ட் பெட்டர், அல்லது வந்து பேட் அண்ட் வர்ஸ்ட். இதை எடுத்துட்டால் குறைவான டேமேஜா, இதை எடுத்துட்டால் குறைவான டேமேஜா, இதை எடுத்துட்டால் நல்லதா, இதை எடுத்துட்டால் அதிக நல்லதா. இப்போ நன்மைக்கும் அதிக நன்மைக்கும் தான் குழப்பம் வரும். இப்போ எதை சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும்? இப்போ இரவு நேரத்தில் காஞ்ச தோசையை சாப்பிட்லாமா, சப்பாத்தியை சாப்பிட்லாமா? அப்போ யோசிப்போம், தோசையோட சப்பாத்தி பெட்டர், அல்லது இந்த நேரத்தில் இது பெட்டர் அப்படின்னு யோசிப்போம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய லைஃப்பில் வந்து சாய்ஸ் வந்து இரண்டு எக்ஸ்ட்ரீம்குள்ளே கிடையாது, ரெண்டு சமமானதுக்குள்ளே தான் நமக்கு குழப்பமெல்லாம் ஏற்படும். அதனால இந்த இடத்துல வந்து பகவான் என்ன சொல்கின்றார், நீ வந்து கர்மத்தில் குறை இருந்தாலும், அதில் குற்றம் இருந்தாலும், நீ கர்மத்தை செய்யறதுனால செய்யாததுனால அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தால், செய்வதினால் சில குறைகள் இருந்தாலும் செய்யாமல் இருந்தால் அதைவிட பெரிய குற்றம் ஏற்படும். ஒரு கடமையை செஞ்சால் எனக்கு கர்த்தத்துவம் வந்துடும், அதனால் கடமையை செய்ய மாட்டேன்னு விட்டேனா அதை விட பெரிய டேமேஜ் வந்துடும். ஒருத்தர் வந்து சான்ஸ்கிரிட் ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப கர்வமாக நடந்துட்டார், எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு. ஒரு மொழியை கற்றுக்கார், அவ்வளவுதான். அந்த மொழியிலிருந்து சாஸ்திரத்தை பயிலலை. இதை பார்த்த இனியொருவர் வந்து, நான் ஜென்மத்துக்கும் சான்ஸ்கிரிட் படிக்க மாட்டேன்னார். காரணம் என்னென்னா கர்வம் வந்துடும்.
அப்போது சமஸ்கிருதம் படித்து கர்வம் வருது ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் படிக்க மாட்டேங்கிறது தவறு. அப்படி ஒரு ஒன்றை படித்தோம்னா வித்யான்னு ஒன்று வந்தால் நம்ம எரியாமல் வித்யா கர்வம் வரத்தான் வரும். அது கர்வம் வந்துருங்கிறதுக்காக நான் படிக்க மாட்டேங்கிறது தவறு. அப்போ முட்டாளாக இருக்கிறது பெட்டரா இல்லை கொஞ்சம் கர்வம் வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி கர்வத்தை நீக்கிறது பெட்டரா? அப்படி கர்மயோகத்தில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் ரஜோகுணம் இருக்கும், கொஞ்சம் கர்த்தாங்கிற புத்தி இருக்கும். அதை சரிப்படுத்துறது பெட்டரா கர்மயோகமே பண்ணாமல் தமோ குணத்துக்குள்ளே போய் பாபத்தை அதிகப்படுத்தி ராகத்வேஷங்களை எல்லாம் அதிகப்படுத்துறது பெட்டரா? அதனால தான் பகவான் இங்கே வந்து தெளிவுபடுத்துகிறார், கர்மயோகத்தில் கர்மத்தில் ஈடுபடுவதில் சில குற்றங்கள் இருக்கின்றன, அது நம்ம ரஜோகுணத்தில் வச்சிருக்கும், அது நம்ம கர்த்தாவாகத்தான் வச்சிருக்கும். இருப்பினும் சதோஷமபி ந தியஜேத், அதை விடக்கூடாது. ஏனென்றால் எல்லா கர்மங்களும் தோஷத்துடன் கூடியதுதான். அந்த தோஷத்தை காட்டிலும் கர்மம் செய்வதில் அதிக பலன் உண்டு. பிறகு அந்த தோஷம் வருதுன்னா அதை அதுக்கப்புறம் ஞானத்தினால் வேறொரு சாதனையினால் அந்த தோஷத்தை நாம் நீக்கிக் கொள்ள முடியும். இந்த விதத்தில் பகவான் இந்த ஸ்லோகத்துடன் கர்மயோக சாரத்தை நிறைவு செய்கின்றார். இப்படி கர்மயோகத்தினுடைய சாரத்தை பகவான் கூறி, சாரம் என்றால் கர்மயோகத்தில் பேசப்பட்ட சில கருத்துக்களை பகவான் ஞாபகப்படுத்துகின்றார். இந்த முடிவுரையில் முதல்ல சொன்னது எல்லாமே சொல்லக்கூடாது, அப்புறம் அதுக்கு பேர் முடிவுரையாக இருக்காது. முடிவுரையில் சிலதை ஞாபகப்படுத்துகிறதா இருக்கணும். அதில் யத பிரவருத்திர் பூதானாம்ங்கிற இடத்துல பகவான் வந்து முக்கியமான லட்சணத்தை சொன்னார். சென்ற வகுப்பில் பார்த்தம் ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய, அந்த வார்த்தையை மட்டும் மனதில் பதிய வைக்கணும். நம்முடைய கடமையை செய்வதே இறைவனை வழிபடுதல். ஸ்வகர்மணா, நம்முடைய கடமையை செய்வதன் மூலம் தம் ஈஸ்வரம் அபியர்ச்சிய, அந்த இறைவனை வணங்கி சித்தின் விந்ததி மாணவாகங்கிற ஒரு மைய கருத்தை கூறி கர்மயோக சம்பந்தமான சில கருத்துக்களை கூறி நிறைவு செய்தார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து ஞான யோக சாதனையினுடைய சாரத்தை அல்லது பகவான் சில முக்கிய கருத்துக்களை ஞாபகப்படுத்த போகின்றார். 49வது ஸ்லோகம். அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹ நைஷ்கர்ம்ய சித்திம் பரமாம் சந்யாசே நாதி கச்சதி. நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து 54வது ஸ்லோகம் வரை ஞான யோக சாரக, ஞான யோகத்தின் சாராம்சம். நாம் செய்கின்ற அனைத்து சாதனைகளையும் ஒரு கோணத்தில் இரண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று வந்து பிரவிருத்தி ரூபம், இனி ஒன்று நிவிருத்தி ரூபம். நிவிருத்தி பரமான சாதனை, பிரவிருத்தி பரமான சாதனைன்னு நாம் செய்கிற எல்லா சாதனைகளும் பிரிக்கப்படுகின்றது. இப்போ ஒருவர் வந்து சகஸ்ரநாமத்தை இவ்வளவு நாள் சாண்டிங் பண்ணுறேன்னு ஒரு விரதத்தை ஆரம்பிக்கிறார். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் பகவானுடைய இந்த ஏதோ ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமமோ ஏதோ ஒரு சகஸ்ரநாமத்தை சாண்ட் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறார். இது வந்து வாக் பிரவிருத்தி ரூபமான ஒரு விரதம், ஒரு தவம்.
பிறகு நிவிருத்தி ரூபம்னா என்னன்னா, இனி ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், டெய்லி காலையில் 3 மணி நேரம் நான் மௌன விரதம் இருக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். இது என்ன தபம்னா, நிவிருத்தி ரூபமான தபம் சாதனை. ஒன்று பேச்சு, பேசிகிட்டே இருக்கார் ஒருத்தர், அவனால் வந்து உடனே பேச்சை அடக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னா பகவானுடைய நாமத்தையாவது பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த பேசிகிட்டே இருக்கிறவ திடீர்னு பேசாமல் இருக்க முடியல, உடனே என்ன பண்ணுறார், பகவானுடைய நாமத்தை உச்சரித்து வாயை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணி டயர்டாக்க முடியுமோ ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த சாதனைக்கு போகிற, இனி கொஞ்ச நேரம் வாயை அசைக்காமல் பேசாமல் இருப்போம். அது நிவிருத்தி ரூபம், மௌனம், விலகுதல். ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கிறது பிரவிருத்தி ரூபம், அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகி வர்றதுக்கு அது நிவிருத்தி ரூபம். இப்போ தனிமைப்படுத்தி கொள்ளுதல், விரதங்கள் இருத்தல், இதெல்லாம் நிவிருத்தி ரூபம். இந்த நிவிருத்தி ரூபமான சாதனையைத்தான் ஞான யோக பிரதானம்னு சொல்கிறோம். அந்த ஞான யோகத்துக்குள்ளேயே சாஸ்திரம் கேட்கறது, சிந்தித்தல், தியானம் செய்தல், இவைகளெல்லாம் அடங்குகின்றது. இப்போ வந்து பகவான் வந்து கர்மயோகம்ங்கிற பிரவிருத்தி ரூப சாதனையின் சாராம்சத்தை சொல்லி, இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் நிவிருத்தி ரூபமான சில ஞான யோக சாதனைகளை கூறுகின்றார். பொதுவாக நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் ஞான யோகம் என்று சொன்னால் 3 சாதனைகள் தான் பலருக்கு சொன்ன உடனே மனசில் தெரிஞ்சிருக்கும், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஞான யோகம்னா இந்த 3 தான். சிரவணம் பண்ணுறது, சாஸ்திரத்தை கேட்டல், பிறகு வந்து அந்த கேட்ட கருத்துக்களை சிந்தித்தல், பிறகு அதை தியானித்தல். இந்த 3 தான் நம்ம ஞான யோகம் என்று சொல்கின்றோம். பிறகு இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் நடைபெறுவதற்கு வேறு என்னென்ன சாதனைகள் இருக்கோ அதெல்லாம் ஞான யோக சாமக்ரி, ஞான யோகத்துக்கு துணை புரிகின்ற சாதனைகள், அதெல்லாம் தான் பகவான் இங்கு நமக்கு ஞாபகப்படுத்த போகின்றார். இதில் வந்து இந்த பகுதியில் பகவான் தியானம், நிதித்தியாசனத்தை மையமாக மனசில் வச்சுட்டு பேசுகிறார். இந்த ஞான யோகம்னு சொன்னாவே சிரவணம், சாஸ்திரம் கேட்கறது, மனனம், சிந்தித்தல், நிதித்தியாசனம், தியானித்தல், இந்த ஞானத்தை தியானித்தல். இங்கு வந்து தியானத்தை மனதில் பகவான் வைத்து கொண்டு அந்த தியானங்கிற சாதனை நன்கு நடைபெற வேண்டுமென்றால் வேறு என்னென்ன சாதனைகளெல்லாம் செஞ்சால் தியானம் வெற்றிகரமாக நடைபெறும், அப்போ தியான சாமக்ரி அதை பகவான் சொல்ல போகிறார். இப்போ சிரவணங்கிற ஞான யோகம் நடக்கணும்னா என்னென்ன மற்ற சாதனைகள் நமக்கு இருந்தால் சிரவணம் நல்லா நடக்கும், குருவை நாடுதல், ஸ்ரத்தையுடன் இருத்தல், சேவை செய்தல், இது போன்ற, அல்லது சமஸ்கிருதம் படித்தல், அல்லது எந்த லாங்குவேஜில் குரு சொல்லி கொடுக்குறாரோ அந்த மொழியை உணர்ந்து கொள்ளுதல், கொஞ்சம் தர்க்கமெல்லாம் சொல்கிறாரா, தர்க்கத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் என்னென்ன ஆன்சிலரின்னு சொல்கிறோம், இதெல்லாம் சிரவணத்துக்கு துணை புரிகின்ற சாதனைகள். அதே போல் மனநத்துக்கு துணை புரிகிற சில சாதனைகள் இருக்குது, நிதித்தியாசனத்துக்கு ஹெல்ப்பு பண்ணுற, உதவி செய்கின்ற சாதனைகள் இருக்குது. இந்த பகுதியில் பகவான் வந்து தியானத்தை பரமாக சொல்லவே போகிறார், தியான யோக பரோ நித்தியம்னு சொல்ல போகிறார். தியானத்தை, நிதித்தியாசனத்தை மையமாக மனதில் வைத்து கொண்டு அதற்கு துணை புரிகின்ற சில ஞான யோக சாதனைகள் அல்லது நிவிருத்தி பராணி சாதனான், நிவிருத்தியை நோக்கி செல்கின்ற சில சாதனைகளை ஞாபகப்படுத்த போகின்றார். எப்படி கர்மயோகத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்லோகம் சொன்னாரோ அதே போல் இங்கே ஞான யோகத்திலும் சில முக்கியமான சாதனைகளை பகவான் நமக்கு முடிவுரையாக சொல்ல போகின்றார். அதுதான் இனிமேல் நம்ம பார்க்க போகிற கருத்து. அதில் முதல் 2 ஸ்லோகங்கள் இந்த ஞான யோகத்தை பகவான் அறிமுகப்படுத்துகின்றார், அல்லது நிவிருத்தி பரமான சாதனையை பகவான் அறிமுகப்படுத்துகின்றார்.
இப்போ இந்த 49வது ஸ்லோகத்திற்குள் சென்றால், அசக்த புத்திஹி சர்வத்ர, அசக்த புத்திஹி சர்வத்ர, சர்வத்ர எல்லா இடத்திலும், அசக்த புத்திஹி. இங்கு சர்வத்ர என்றால் எந்தெந்த பொருள்கள் நமக்கு உடமையாக இருக்கின்றதோ, எது நமக்கு உரிமை கொண்டாடும் விதத்தில் இருக்கின்றதோ, நமக்கு சொந்தமாக இருக்கின்றதோ, நமக்கு உரிமை, நம்முடைய உரிமைக்கு உட்பட்டு நமக்கு சொந்தமாக உள்ள உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப், ஆப்ஜெக்ட், பொருள்கள், வீடு வாசல் நல்லா சொல்கிறோமே, இவைகளெல்லாம் சர்வத்ர அசக்த புத்திகி, அதில் பற்றில்லாத மனநிலை. இங்கே புத்தினா நோஷன், அசக்தம்னா பற்றின்மை. இங்கே ஏன் சர்வத்ரங்கிற வார்த்தைக்கு நம்ம இப்படி ஒரு பொருள் கொடுத்தோம்? சர்வத்ரங்கிற வார்த்தைக்கு எல்லா இடத்திலும் அர்த்தம். ஆனால் நம்ம இங்கே பொருள் சொல்லும் பொழுது நமக்கு சொந்தமான எல்லா பொருள்களிடத்திலும் சொல்கிறோம். காரணம், நமக்கு சொந்தம் இல்லாத கடைக்கு போகிறோம், எல்லா பொருள்கள் இருக்குது, உடனே சொல்கிற இதில் எதுலேயுமே எனக்கு பற்று இல்லைங்கிறோம். பற்று இருந்தால் தான் உனக்கு கொடுத்துருவானா என்ன? அப்படி நமக்கு சொந்தம் இல்லாத, நம்மால் பார்த்து அல்லது அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு உரிமை இல்லாத பொருளில் பற்று இல்லைன்னு சொன்னால் அது பற்று இல்லாமல் தான் இருக்கும். காரணம் என்ன? அதில் நமக்கு என்ன உரிமை இருக்குது பற்று வைக்கிறதுக்கு? அப்போது இங்கே சர்வத்ரங்கிற இடத்துல நம்மிடம் உள்ள அனைத்து பொருள்களிடத்திலும் அசக்த புத்திகி, பற்றின்மையை வளர்த்தி கொண்டு. சில சாதனைகளை எல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதில் பற்றில்லின்னு நாலு பேர்த்துக்கு தெரிஞ்சால் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அதை கொஞ்சம் தெரிய வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தான் பற்றில்லை என்றுவாங்க. நீ ஏன் எடுக்கிறன்னா உனக்கு பற்று இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை போய் நாலு பேர்த்திட்ட சொல்லிகிட்ருக்கூடாது, எனக்கு இதில் பற்று இல்லை, பற்று இல்லை. சில பேர் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதில் எனக்கு பற்று இல்லை இருந்தாலும் வச்சுருக்கிறேன்னு, எடுத்து பாருங்கள் தெரியும் பற்று இருக்கா இல்லையா அப்படி. அதனால் சில சாதனைகளெல்லாம் நமக்குள்ளே மட்டும்தான் வச்சு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரியுது? நிஜமாலுமே பற்று இல்லாமல் அதை வச்சுருக்கிறனா, பற்றோடு வச்சுருக்கிறனா அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, மெடிடேஷன் எக்ஸசைஸ். ஜஸ்ட்டு கற்பனை பண்ணி பார்க்கணும், ஆனால் ஹானஸ்ட்டாக கற்பனை பண்ணணும். கற்பனை தானேன்னு பொய்யாக கற்பனை பண்ணக்கூடாது, ஹானஸ்ட்டாக கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த பொருள் என்னை விட்டு இப்பொழுது சென்று விட்டது, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது போனாலும் என்னால் வந்து அதை ஜீரணிச்சிக்க முடியும்னா அந்த பொருளில் எனக்கு பற்றில்லை. அது போயிட்டால் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாதுன்னா அதில் எனக்கு பற்று இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் நமக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும். மற்றவங்க அதை கமெண்ட்டும் கூட பண்ணலாம், இவர் எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு சொல்லி இதெல்லாம் வச்சுருக்காரு, இதெல்லாம் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லலாம். அது அவங்களுடைய மனநிலை. நமக்கு தெரியும் பற்றோடு ஒரு பொருளை கையாண்டுட்ருக்கிறோமா, பற்று இல்லாமல் அந்த பொருளை கையாண்டுட்ருக்கிறோமா. அது நமக்கு மட்டும் தெரிகிற உண்மையாக இருந்தால் போதும். இப்போ இங்கே அசக்த புத்தி என்றால் அசக்தம்னா பற்றின்மை. மானசீகமாக நாம் எதையெல்லாம் கர்மயோகத்தில் அல்லது முயற்சி செய்து அடைந்து வச்சோமோ, முயற்சி செய்து நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமோ, அதில் எல்லாம் மானசீகமாக பற்றை துறந்து, அதனால தான் பிராப்த வஸ்துனி அசக்த புத்திகி, நாம் அடைந்த பொருள்களிடத்தில் பற்றின்மை என்ற ஒரு பாவத்தை அடைந்து. இது ஒரு முக்கியமான நிவிருத்தி சாதனை. ஏன்னா பிரவிருத்தினா பொருளை அடையதல், நிவிருத்தினா அதை அடைஞ்சிருந்தாலும் மனசிலிருந்து விலகி இருத்தல். அதாவது அந்த பொருளினுடைய இருப்பு இல்லாமை என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருக்கா சந்தோஷம், இல்லையா எக்ஸ்ட்ரா சந்தோஷம் சொல்லக்கூடாது, இல்லையான சந்தோஷம் அவ்வளவுதான். அப்படி அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா. ஜிதாத்மா என்றால் இங்கு வந்து சமக, மன கட்டுப்பாட்டை
உடையவனாக. ஜிதாத்மா, இங்கே ஆத்மான அந்த கரணம், ஜிதாத்மா நம்முடைய மனதை நம் வசப்படுத்தி, இதெல்லாம் தான் நிவிருத்தி பரமான சாதனைகள். சமக தமக இதெல்லாம் விலகுகின்ற சாதனைகள். ஜிதாத்மா, ஜிதாத்மான மனதை நம் வசப்படுத்தி. அடுத்தது விகதஸ்பிருக. விகதஸ்பிருக என்றால் நாம் அடையாத பொருள்களிலும் பற்றை துறந்து. விகதஸ்பிருக, அப்ராப்த வஸ்துனி, நம்ம அடைஞ்ச பொருளையும் பற்ற துறக்கிறோம், அடையாத பொருள்கள் மீது. பொதுவாக அடைஞ்ச பொருள் மீது அடையணுங்கிற ஆசையைத்தான் திறந்திருப்போம், ஆனால் இருக்கணுங்கிற ஆசையை திறந்திருக்க மாட்டோம். அது என்றைக்குமே எங்கிட்ட இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஒரு பொருளை அடையிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் மீது அடையணுங்கிற ஆசை. நம்ம நினச்சிட்டோம் அந்த பொருளை அடைஞ்சிட்டு ஆசை போயிடுச்சுன்னு, இல்லை, ஆசை ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அடையணுங்கிற ஆசை போய் அது தொடரணுங்கிற ஆசையாக மாறி இருக்கு. அந்த அடைதல்ங்கிறது போய் தொடருதல், அதுதான் மாற்றமே தவிர அந்த ஆசையில் மாற்றமே இல்லை. நம்ம நினச்சிருக்கிறோம் ஆசையை திறந்துட்டோம், ஆசையெல்லாம் போயிடுச்சுன்னு, ஆசை ரீப்ளேஸ் ஆகிருக்கு, அவ்வளவுதான். அடைதல் போய் தொடரணுங்கிற ஆசை. இங்கே வந்து இந்த தொடரணுங்கிற ஆசையை நீக்கிறது அசக்த புத்தி, அடையணுங்கிற ஆசையை நீக்கிறது விகதஸ்பிருக. இதை நான் அடையணும், இதை நான் சேர்த்திக்கணும் அப்படிங்கிற ஆசையை, இதெல்லாம் மானசீகமாக, அதாவது வாழ்க்கைக்கு சில தேவையான பொருள்களை எல்லாம் சேர்த்திக்கிறோம், அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். சில சமயங்களில் நம்ம வந்து மனசுக்குள்ள சிறிதளவும் பற்றில்லாமல் அந்த பொருளை அடைவதற்கும் வாங்கிறதுக்கும் அவ்வளவு முயற்சி எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். குழந்தை ஒன்று ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்க சொல்லிடுச்சு. இந்த சில தாத்தாமார்கள் அந்த பொம்மையை வாங்கி கொடுக்கறதுக்கு படாத பாடுபடுவார், அப்பா அம்மார்களுக்கெல்லாம் அதை உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டு போயிடுவாங்க. தாத்தா தான் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுப்பாங்களே, அவ்வளவு கஷ்டப்பட்டு போய், அல்லது ஒரு ஒரு பிராண்டு சாக்லேட்டாக இருக்கும், அது நல்லாவே இருக்காது, ஆனால் அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம், ஆனாலும் அந்த சிரமத்தில் அவர்களுடைய மனசில் எந்த பாதிப்பும் இல்லை. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலைன்னா குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு விட்டுருவோம். அப்படி ஒரு பொருளை அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்தாலும் அந்த பெரியவர் வந்து பற்றில்லாமல் அந்த பொருளை நோக்கி போயிட்டுருக்கார். அது அவருக்காக அல்ல, வேற யாருக்கோ அல்லது சூழ்நிலைக்காக. அப்படி வாழ்க்கையில் எதை வேணாலும் நாடிட்டுருக்கலாம், அது என்னோட கனெக்ட் ஆகாத வரைக்கும் அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ அசக்த புத்திகி, ஜிதாத்மா, விகதஸ்பிருக, இதெல்லாம் பகவான் வந்து ஞான யோகத்துக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்குறார். இப்படிப்பட்ட சாதனைகளை செய்கின்ற சாதகன் நைஷ்கர்மிய சித்திம் பரமாம், மேலான இறுதியான, பரமாம் என்றால் அல்டிமேட், அதற்கு மேலே ஒன்று கிடையாது, அப்படிப்பட்ட நைஷ்கர்மிய சித்தி. இங்கே நைஷ்கர்மிய சித்திங்கிற சொல்லுக்கு இறுதி பொருள் மோக்ஷம், முக்தி, ஜீவன் முக்தி, பிரம்மத்தை அடைதல் அல்லது மோக்ஷம். மிகவும் மேலான மோக்ஷம் என்கின்ற பலனை, நைஷ்கர்மிய சித்தியை, இங்கே நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னா பர்பஸை பகவான் இந்த வார்த்தையை போடுறார். முன்ன வந்து கர்மயோகியாக இருக்கும்போது நான் கர்மம் பண்ணணுங்கிற புத்தியில் இருந்தவன், நைஷ்கர்மிய சித்தினா அகம் நிஷ்கர்மா, எனக்கு எந்த கர்மமும் கிடையாது, நான் கர்த்தா அல்ல, போக்தா அல்ல, எந்த கர்ம பலனும் இல்லை என்று இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைகின்ற பலனை சந்நியாசேன அதிகச்சதி, சந்நியாசத்தினால் ஒருவன் அடைகின்றான். சந்நியாசேன அதிகச்சதி,
இங்கு சந்நியாசேன, சந்நியாசத்தினால் என்ற சொல்லினுடைய பொருள் நிவிருத்தி பரேன சாதனேன, நம்மை விளக்கி கொள்கின்ற பிரதானமாக உள்ள சாதனையின் மூலம். இங்கே சந்நியாசம்னா விலகுதல், நிவிருத்தி சுரூபம். நம்ம முன்ன பார்த்தோம் பிரவிருத்தி ரூபம் நிவிருத்தி ரூபம்னு. அந்த நிவிருத்தி ரூபமான சாதனையின் மூலமாக ஒருவன் அடைகின்றான். இப்போ நைஷ்கர்மிய சித்தினா மோக்ஷம். மோக்ஷம்னா என்ன? நைஷ்கர்மியம்ங்கிறது ஆத்மஸ்வரூபம், என்னுடைய சுரூபம். நான் வந்து நிறைந்தவன், பூர்ணமானவன், சஞ்சலமற்றவன், எந்த ஒரு அசைவும் இல்லாத நிலை. கர்மான்னு சொன்னாவே ஆக்டிவிட்டீஸ், எந்த ஒரு அசைவும் அற்ற அந்த ஒரு நிலையை, நைஷ்கர்மியம் என்ற ஒரு சித்தி, ஒரு நிலையை சந்நியாசத்தின் மூலமாக ஒருவன் அடைகின்றான். இந்த இடத்துல சந்நியாசம்னா வாழ்க்கை முறையை பகவான் கூறவில்லை, அதாவது நான்காவது ஆசிரமத்தை சொல்லவில்லை. சந்நியாசங்கிற ஆசிரமத்தின் மூலமாக அடைகின்றான்னு சொல்லவில்லை. பிறகு சந்நியாசங்கிற சாதனையின் மூலமாக அடைகின்றான், நிவிருத்தி பரமான சாதனையின் மூலம் அடைகின்றான். இது எதற்குனா அந்த சாதனைகள் என்ன அதை பகவான் சொல்ல போகிறார். அடுத்ததுக்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அந்த சாதனைகளை பகவான் சொல்ல போகிறார். அதற்கான ஒரு அறிமுகம் தான் இந்த ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இப்படி நிவிருத்தி பரமாக உள்ள சாதகன் மோக்ஷங்கிற பலனை நிவிருத்தி ரூபமான சாதனையில் அடைய போகின்றான். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த நைஷ்கர்மிய சித்தியை இவன் கர்மத்தினால் அடைவதில்லை, ஞானத்தினால் அடைகின்றான். இப்போ ஞானத்தினால ஒருத்தன் மோக்ஷத்தை அடைகின்றான். ஞானந்தான் மோக்ஷத்துக்கு சாக்ஷாத் சாதனம் என்ற ஒரு முக்கிய வேதாந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் நிலைநாட்டுகின்றார். இதுவும் ஒரு அறிமுக ஸ்லோகம், 50வது ஸ்லோகம். சித்திம் ப்ராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரம். இந்த ஸ்லோகத்திலும் பகவான் நான் ஞான யோக சாதனையை சுருக்கமாக கூறப் போகின்றேன் என்று கூறி இந்த ஞான யோக சாதனையினுடைய இறுதி பலன் மோக்ஷம், அந்த மோக்ஷம் என்ற பலன் ஞானத்தினால் சித்திக்கின்றது என்று இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். சித்திம் பிராப்தக, இந்த இடத்துல சித்தி என்றால் சித்த சுத்தி, மன தூய்மையை அடைந்தவன் யதா பிரம்ம ஆப்னோதி ததா நிபோதமே, எப்படி அவன் ஞான யோகத்தின் மூலமாக பிரம்மத்தை அடைகின்றான் என்பதை ஹே அர்ஜுனா என்னிடமிருந்து நீ கேள். மே நிபோத, மேனா என்னுடைய உபதேசத்திலிருந்து, நிபோதனா ஏ அர்ஜுனா நீ கேள். என்ன, எதை நான் கூறப்போகின்றேன்? யதா, எவ்விதம் சித்திம் பிராப்தக, முதலில் மன தூய்மையை அடைந்து பிரம்ம ஆப்னோதி ததா, எப்படி அவன் பிரம்மத்தை அடைகின்றான், தன்னை தயார் செய்து கொண்டு பிறகு எந்த பாதை வழியாக சென்று பிரம்மத்தை அடைகின்றான் என்ற ஒரு தத்துவத்தை ஹே அர்ஜுனா என்னிடமிருந்து கேள். சமாசேனைவ கௌந்தேய, ஹே அர்ஜுனா கௌந்தேய, சமாசேன ஏவ, சமாசேன என்றால் மிக மிக சுருக்கமாக.
ஒரு கேப்சல்ஸ் போல மிக மிக சுருக்கமாக நான் சொல்ல போவதை நீ என்னிடமிருந்து நிபோத என்றால் புரிந்துகொள் அர்ஜுனா, அதை நீ புரிந்துகொள். பிறகு என்ன பாதை, அதை எப்படி அடைகின்றான்? யா ஞானஸ்ய பராநிஷ்டா. யா என்றால் எந்த பிரம்ம பிராப்தியானது, யா பிரம்ம பிராப்திகி, அப்படி பிரம்மத்தை அடைதல் என்பதானது ஞானஸ்ய பிரம்ம ஞானஸ்ய, அந்த பிரம்ம ஞானத்தினுடைய பராநிஷ்டா உத்தமமான பலம். இங்க பரா அப்படின்னா உத்தம, உத்தமா, நிஷ்டா அப்படின்னா பலம். அந்த பிரம்மத்தை அடைதல் என்பது ஞானத்தினுடைய உத்தமமான பலன். அப்படின்னா ஞானந்தான் அந்த பிரம்மத்தை அடைவிக்கின்றது. அது எப்படி ஞானம் அடைவிக்கும் என்றால், ஞானம் வந்து இல்லாத ஒன்றை நமக்கு கொடுக்காது, இருக்கிறத நமக்கு கொடுக்கும். இப்போ ஞானம் என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்கும். இதை சொன்ன உடனே இதில் ஒரு முரண்பாடு தெரியுது, இருக்கிறத எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, சில சமயம் இருக்கிறதே அறியாமையினால் மறைக்கப்பட்டால் அது ஞானந்தான் வந்து கொடுத்தாகணும். நம்மகிட்ட இருக்கு ஆனால் அறியாமையில் மறைக்கப்பட்டுள்ளது, ஆகவே அது ஞானத்தினால தான் கொடுக்க வேண்டும். கர்மத்தினால ஒன்று அடைஞ்சோம்னா, இல்லாத ஒன்றை நம்ம அடைஞ்சோம்னா, நம்ம அடைஞ்சது இல்லாத ஒன்று, ஒரு காலத்தில் அது இல்லாமல் நம்ம இருந்திருக்கிறோம், அப்போது அதே நியதி என்ன பண்ணும்னா அதை இல்லாமல் மீண்டும் நம்மை செய்து விடும். இல்லாமல் இருந்து இருந்து பிறகு இல்லாமல் போகும். எல்லா நேரத்திலையும் இருக்கிறத இழந்தோம்னா அறிவின் மூலமாக நாம் அடைந்தால் மீண்டும் இழக்க மாட்டோம். இதெல்லாம் உபனிஷத்தினுடைய மைய கருத்துகள். இந்த கருத்தை வந்து நம்ம ஏதோ சர்வசாதாரணமாக சுலபமாக சீக்கிரமாக சொல்லிட்டோம். இதைத்தான் கஷ்டப்பட்டு சங்கரர் எல்லா உபனிஷத் பாஷ்யங்களிலும் நிலைநாட்டுகின்றார். அது மட்டுமல்ல, சர்வ தர்மான் பரித்தியஜ என்ற 66வது ஸ்லோகத்துக்கு சங்கரர் விளக்கம் எழுதும் பொழுதும் இதே கருத்தை தான் நிலைநாட்டுகின்றார். அவர் கடைசியாக கீதையில் எதை நிலைநாட்டுறார், கீதாங்கிறது ஒரு மோக்ஷ சாஸ்திரம், இது ஞானத்தை பிரதானமாக உள்ள சாஸ்திரம். இவந்தோ இதில் ரொம்ப இடங்களில் அதிக ஸ்லோகங்கள் கர்மத்தை பற்றி பேசியிருந்தாலும் குணங்களை பற்றி பேசியிருந்தாலும் இது ஒரு மோட்ச சாஸ்திரம், இது ஒரு ஞான பிரதானமான சாஸ்திரம், ஞானத்தினால தான் மோட்சத்தை அடைய முடியும். அதைத்தான் பகவான் இங்கு கூறுகின்றார். ஞானஸ்ய பிரம்ம ஞானத்தினுடைய பராநிஷ்டா இறுதி பலம் என்னவென்றால் அதுதான் பிரம்ம பிராப்திகி. அப்போ பிரம்ம பிராப்திகி ஞானேன சித்தசுத்திகி கர்மணா. இதுதான் வேதாந்தமே. நம்ம ரொம்ப வருஷம் வேதாந்தம் படித்து கடைசியில் ஒன்றும் புரியலின்னு சொல்கிறத விட அதை கடைசியாக எதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லுவார், இந்த கூட்டி கழித்து கடைசியில் என்னன்னு சொல்லிடுங்கன்றுவார். ரொம்பலாம் சொல்லாதீங்க, கடைசியாக கூட்டி கழித்து இதுதான்னு சொல்லிடுங்கன்னா, கூட்டி கழித்து சொல்லணும்னா கர்மணா சித்தசுத்திகி ஞானேன பிரம்ம பிராப்திகி. அதுதான் வேதாந்தமே. நம்ம தவங்கள் செய்து கர்மங்களெல்லாம் செஞ்சு நம்மைய தூய்மைப்படுத்துகிறோம், அறிவின் மூலமாக அந்த இறைவனை உணர்கின்றோம், மோட்சத்தை அடைகின்றோம். இனி அந்த அறிவை அடைஞ்சு அந்த அறிவில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால், சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், தியானம் பண்ண வேண்டும். இந்த தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டோம், தியானமே பண்ண முடியலையே, தியானம் பண்ணுறதுக்கு என்னென்ன சாதனைகள் எல்லாம் செஞ்சால் தியானம் நல்லா பண்ண முடியும், சிரவணம் நல்லா பண்ண முடியும், மனனம் நல்லா பண்ண முடியும், அதற்கு உதவி செய்கின்ற சாதனைகள் எல்லாம் என்ன, அதை பகவான் ஞாபகப்படுத்துகின்ற ஸ்லோகம்தான் இனி வருகின்ற சில ஸ்லோகங்கள். இந்த 51, 52, 53 இந்த ஸ்லோகங்கள் எல்லாம்
மிக மிக முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஸ்லோகம், குறிப்பாக 51-52. இந்த இரண்டு ஸ்லோகமும் நம்ம மனசில் வச்சுக்கணும்னா, பகவான் கடைசியில் இவ்வளவும் பேசிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரோ அதுதான் முக்கியம். சில பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போவாங்க, அதுதான் முக்கியம். காரணம் என்ன, அந்த கடைசியாக சொல்கிறதுக்கு தான் மீதி எல்லாம் பேசுகிறது. எல்லாம் பேசிட்டு நீ அப்படி இப்படின்ட்டு கடைசியில் உனக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குன்ட்டு போயிடும். கடைசியில் என்ன, அதை சொல்கிறதுக்கு தான் இத்தனை பீடிகை. அப்படி பகவான் எவ்வளவோ சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறாங்களே, அதில் தான் கவனமாக இருக்கணும். இந்த சைக்காலஜியில் சொல்லுவாங்க, யூ ஷுட் லிசன் வாட் ஹி டசன் ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று மட்டும் சொல்லாமல் போயிடுவான், அதில் தான் பொடி இருக்கும். அதே போல் இங்கே வந்து பகவான் இறுதியில் எதை மென்ஷன் பண்ணுறார், கடைசியாக கன்க்ளூடு பண்ணும்போது என்ன சாதனையை பகவான் சொல்கிறார், அதை நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ இதில் தான் விஷயம் இருக்குது. அப்போ நம்ம இதை பிடித்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஞான யோக சாதனையை செய்ய முடியும். ஆகவே இந்த இரண்டு ஸ்லோகத்தில் பகவான் வந்து முக்கியமாக அவர் மனதில் எது முக்கியம்னு பட்டதோ அதை நமக்கு சொல்கிறார். அதனால தான் 51-52 இந்த ஸ்லோகத்தில் சொன்ன சாதனைகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். 51வது ஸ்லோகம். புத்தியா விசுத்தயா யுக்தஹ த்ருத்யாத்மானம் நியம்யச்ச சப்தாதீன் விஷயான் த்யக்த்வா ராக த்வேஷௌ வ்யுதஸ்யச்ச. ஞான யோக சாதனைகள், ஞான யோகத்திற்கு துணை புரிகின்ற சில சாதனைகள், அதைத்தான் பகவான் ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது வரிசையாக என்னென்ன சாதனைகளை பகவான் வந்து நமக்கு இறுதியாக முக்கியமாக ஞாபகப்படுத்துகின்றார். முதல் சாதனை புத்தியா விசுத்தயா யுக்தக. இந்த முதல் சாதனை வந்து ஸ்ரவண மனனத்தை குறிக்கின்றது. ஸ்ரவண மனனம் அதுதான் முதல் சாதனை. புத்தியா விசுத்தயா யுக்தக. யுக்தக என்றால் பொருந்தியவனாக, அந்த சாதனை செய்தவனாக, அல்லது அந்த சாதனையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவனாக. யுக்தகன்னு அதில் போய் யுனைட் ஆகிறது, அதில் போய் சேருதல். விசுத்தயா புத்தியா, இங்கு வந்து மனதை விசுத்திப்படுத்தணும்னா கர்மயோகம், புத்தியை தூய்மைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், புத்தியா விசுத்தயானா புத்தியை விஞ்ஞானமய கோஷத்தை தூய்மைப்படுத்தி. அதை எப்படி தூய்மைப்படுத்தணும்னா அறிவால் தூய்மைப்படுத்தி. மனோமய கோஷத்தில் மனசில் இருக்கிற கோபம், பொறாமை, பயம், இதை தூய்மைப்படுத்தணும்னா கர்மயோகம். ஆனால் புத்தியை தூய்மைப்படுத்தணும்னா ஸ்ரவணம். ஒரு புத்தி நமக்கு சுத்தி அடையணும்னா காதன் மூலமாகத்தான் புத்தியை சுத்தப்படுத்த முடியும். நீங்கள் நம்ம காதை மூடிட்டோம் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா அந்த புத்தியை சுத்திப்படுத்தவே முடியாது, அந்த புத்தியை தூய்மைப்படுத்தவே முடியாது, புரிய வைக்க முடியாது. அதாவது வந்து பல பேர் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு ரெடியாக இருப்பான். அப்போ நம்ம அவங்களுக்கு எப்படி புத்தியை தூய்மைப்படுத்த முடியும்? இங்கே விசுத்தி என்றால் தூய்மை. புத்தியை தூய்மைப்படுத்துதல் என்பது ஸ்ரவண மனனத்தினால், அதாவது கேட்பதனால தான் புத்தி வந்து சுத்தி அடையும். இது ஒரு பெரிய ரகசியம். ரொம்ப பேர் நினச்சிட்ருக்கோம் நம்ம கேட்டு அவன் கேட்டு கேட்டு கெட்டு போயிடுவோம்னு. அப்படி இல்லை,
கேட்க கேட்கத்தான் ஒருத்த எந்த அளவுக்கு உண்மையை சொல்கிறான் அல்லது உண்மையைத்தான் சொல்கிறானா, இதே கேட்டால் தானே புரியும். கேட்கவே இல்லைன்னா நமக்கு எது உண்மை எது பொய்னே தெரியாது. ஒருத்தர் பொய்யையே சொன்னாலும் கேட்டோம்னா அது பொய் அப்படிங்கிறது கேட்டால் தான் புரியும். ஒருத்தர் உண்மையை சொன்னால் அது உண்மைங்கிறதும் கேட்டால் தான் புரியும். அப்படி கேட்டல் என்கின்ற சாதனையின் மூலம் வெறும் கேட்பதோடு நிறுத்தினா போதாது, அந்த கேட்டலை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா தான் நமக்கு புரியும். அதனால் மனனம். அப்போ புத்தி சுத்தி ஸ்ரவண மனநேன, கேட்பதனாலும் கேட்டதை ஆழ்ந்து சிந்திப்பதனாலும் மனதை தூய்மைப்படுத்தி. அப்போ ஃபஸ்ட்டு சாதனை என்னென்னா புத்தி சுத்திகி, அதைத்தான் புத்தியா விசுத்தயா யுக்தக. மனதை தூய்மைப்படுத்துவது கர்மயோகம், புத்தியை தூய்மைப்படுத்துவது ஞான யோகம். ஞான யோகம்னு சொன்னாவே ஸ்ரவண பிரதானம். என்னைக்கு நமக்கு கேட்குற மனநிலை வந்திருக்கோ அப்போவே பகவான் வந்து பிளஸ்ஸிங்ஸை ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். சில பேர் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது எவ்வளவு கேட்டால், அதெல்லாம் செகண்டரி. கேட்குற மனநிலை வந்தாச்சா அதுவே ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான். அது எந்த அளவுக்கு புரியுது புரியலிங்கிறது அது அடுத்த ஸ்டேஜ். அப்போது பகவான் அது குறிப்பாக வயது ஆக ஆக பொதுவாக வந்து காது மூடி வாய் திறக்க ஆரம்பிச்சிடும். இது ரிவர்ஸ் ஆகணும், வாய் மூடி காது திறக்கணும். அதனால தான் பகவான் வந்து காதுக்கு மட்டும் மூடி வைக்கல, வாய்க்கு வந்து கிளாப் மூடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஆனால் தலைகீழாக ஆயிடுது, பல்லு போனாலும் பேச்சு போகிறதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி அது அப்படியே மாறணும், பேச்சு குறைஞ்சு கேட்குற மனநிலை அலர்ட்னஸ் வரணும். அதுதான் வந்து ஞான யோகம். அப்போ எனி நாலேஜ், எந்த ஒரு அறிவையுமே நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருந்தால் தான் அறிய முடியும். இந்த புஸ்தகத்தில் படிக்கிறதுங்கிறது அனதர் ஃபார்ம் ஆஃப் லிசனிங் தான், பிரிண்டட், அது பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் குருகிட்டிருந்து ரொம்ப வருஷம் நம்ம சாஸ்திரம் கேட்டு கேட்டு நம்ம நோட்ஸ் எழுதி வச்சுருப்போம். படிக்கும்போது அவர் வந்து சொல்கிற மாதிரியே இருக்கும், அந்த சப்தம் காதில் வரும். ஏன்னா அந்த வார்த்தைகள் என்ன, சப்த ரூபமாக கேட்டது எழுத்து ரூபமாக எழுதப்பட்டது தான். அப்போ அதை நம்ம திரும்பி படிக்கும் பொழுது நம்ம எரியாமல் அந்த சவுண்டு தான் நம்ம மைண்டில் வரும். அப்படி புத்தியா விசுத்தயா யுக்தக, இது வந்து முதல் சாதனை. அடுத்தது திருத்தியா ஆத்மானம் நியம்யச்ச, அடுத்த சாதனையாக பகவான் சொல்வது திருதி. திருதி ஏற்கனவே பார்த்துருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே அத்தியாயத்தை. திருதி அதை மூணாக பிரித்தார், உறுதி கன்சிஸ்டன்ஸ், ஃபர்மாக இருக்கிறது, உறுதியாக இருத்தல். திருத்தியா உறுதி என்ற சாதனையை எடுத்துக்கொண்டு அந்த கன்சிஸ்டன்ஸ் தொடர்ச்சி உறுதி. ஆத்மானம் நியம்ய, இங்கே ஆத்மானம் என்றால் மனம், மனதை நியம்ய என்றால் இந்த சிரவண மனனத்தில் பொருத்தி மனதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இன்டலெக்ட் அறிவின் மூலமாக ஆராய்ச்சி பண்ணினாலும் மனதை கொண்டு போய் அதில் கொஞ்சம் பொருத்தணும். அப்பொழுது தான் அந்த அறிவு நமக்கு நன்கு விளங்கும் அல்லது சரியாக விளங்கும். மற்றதுல எல்லாம் மனசை போய் பொருத்தணுங்கிறது கிடையாது, அறிவில் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் இந்த நீதி சாஸ்திரத்திலையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் மனசை எடுத்து அந்த அறிவில் போட்டால் தான் அந்த அறிவு அங்கு நமக்கு வேலை செய்யும். அதனால் அடுத்த சாதனையை பகவான் இங்கு ஞாபகப்படுத்துவது திருதி. திருத்தினா ஒரு விதமான உறுதி. பிடிவாதம் நல்ல விஷயத்தில், அதில் போய் பிடிச்சிருக்கிறது. நம்ம பார்த்தோம் தவறான விஷயத்தில் இருக்கிற உறுதி வந்து ராஜசம் தாமசம், சரியான விஷயத்தில் இருக்கிற உறுதி அந்த கன்சிஸ்டன்சி, அந்த வந்து அடமென்சின்னு கூட சொல்லலாம் பாசிட்டிவாக. அதில் நான் அப்படித்தான்
அப்படின்னு இந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு மனநிலை, அந்த மனநிலையை அடைந்து. என்ன பல சமயங்களில் ஒருத்தர் சொன்னால் கொஞ்சம் அசைவம், பத்து பேர் சொன்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம ஒரு லட்சியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளையே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் இருக்கணும். நம்முடைய புத்தியே அதுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உறுதியுடன் ஆத்மானம், அது இரண்டாவது சாதனை. மூன்றாவது இரண்டாவது வரியில் சப்தாதீன் விஷயாம் ஸ்தியக்துவா, இந்த சாதனை வந்து தமக. சப்தாதீன் விஷயான் தெக்துவா, புலனடக்கம் இந்திரிய ஒழுக்கம். சப்த ஆதீன் விஷயான், சப்தம் முதலிய விஷயங்களை தெக்துவா, தியாகம் செய்து. அதாவது எந்த பொருள்கள் நம்ம வந்து புலன்கள் வந்து அந்த பொருள்களோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது நம்முடைய மனமானது டிஸ்டர்ப் ஆகுமோ, சஞ்சலப்படுமோ, அந்த இடத்துல அந்த பொருள்களிலிருந்து விலகி இருப்பது தான் சாதனை. பிறகு வந்து அந்த பொருள்களுக்கு நம்மைய டிஸ்டர்ப் பண்ணுற சக்தியை இழந்ததுக்கப்புறம் அந்த பொருள்கள் நம்மிடம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒன்று தான். இப்போ சில குழந்தைகளெல்லாம், சில ஸ்டூடெண்ட்ஸு படிக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எது அட்ராக்டிவாக இருக்குமோ அதை விலகி வச்சுட்டு படிப்பாங்க. நாங்கள் போனால் அதை பார்த்துருவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிடுவான், நான் அதை படித்து முடிக்கிற வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரமாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன்ட்டுருவான். காரணம் என்ன, வந்தால் ரெண்டு பேரும் ஏதாவது பேசி நம்ம டைமை வேஸ்ட்டு பண்ணிடுவோம். அப்போ இவன் விலகி இருக்கிறான். இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸாம் டைம் குழந்தைகளுக்கு வந்து அந்த டிவி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுற, பெரியவங்களை சேர்ந்து அந்த விரதத்தை இருப்பார்கள் சில வீட்டில், சில வீட்டில் அப்படி இல்லை. அப்போ என்னன்னா எந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதிலிருந்து விலகி இருத்தல். அப்படி அது எது வரையினா அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற சக்தியை நம்ம தான் கொடுத்துட்ருக்குறோம், அதை நம்ம நிறுத்துகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அது நமக்கு அவசியம் இருக்காது. இப்போ சப்தாதீன் என்றால் எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ, சிதறடிக்குமோ, அதிலிருந்து விலகி இருத்தல். அப்படி ஏதாவது நம்ம விலகி இருந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க நாலு பேர், உனக்கு பயந்துட்டு தான் நீ போகிறன்னு இப்படியெல்லாம் சொல்லி கொஞ்சம் அப்படி இது பண்ணுறது. கடைசியில் என்னென்னா அதுக்கு நீ விழுகணும் அவ்வளவுதான். உடனே நம்ம அதை ஒத்துக்கணாமா, நான் பயந்துட்டு தான் போகிறேன்னு அக்னாலேஜ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா பயமும் சாத்விகம்னு சொல்கிறார், எதை கண்டு பயந்துக்கணும் எதை கண்டு பயப்படக்கூடாதுங்கிற அறிவும் சாத்விகம்னு பகவான் சொல்லியிருக்கார். இப்படி சப்தாதீன் விஷயான் தெக்துவா, இது வந்து சமக. இப்போ முதல் சாதனை சிரவண மனனம், இரண்டாவது வந்து திருதி, உறுதியுடன் மனதை நம் வசம் வைத்திருத்தல், மூன்றாவது தமக. இரண்டாவது சாதனையை இன்டைரக்டாக சமகன்னு சொல்லலாம், மனக்கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். மூன்றாவது தமக. நான்காவது சாதனை ராகத்வேஷௌ வியுதஸ்யச. நான்காவது சாதனையை வந்து கொஞ்சம் செட்டிலாக பார்க்கணும். இது வந்து அந்த ரசவர்ஜத்தை விடுதல். ராகத்வேஷோ வியுதஸ்ய ரசவர்ஜத்யாகம், இது வந்து இந்த இரண்டாவது அத்தியாயம் ஸ்தித பிரஜ லக்ஷண ஞாபகம் இருந்தால் ஞாபகத்துக்கு வந்துடும். ரசவர்ஜம், அங்கே பகவான் என்ன சொன்னார், ஒரு பொருள் மீது நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அது சவுண்டாக இருக்கலாம், டேஸ்டாக இருக்கலாம், எனி திங். அந்த பொருளை நம்ம வந்து நமக்கே தெரியுது அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், அது உணவு பொருளாக இருக்கலாம், இல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பாங்க கூட இருக்கலாம், எனி திங். ஒரு இன்பத்தை கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். உடனே நம்ம மனசில் வந்து இந்த பலகீனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணி ஃபிசிக்கலாக ஸ்தூலமாக அதிலிருந்து வெளியே வந்துடுறோம். வெளியே வந்ததற்கு பிறகும் மனதில் அந்த பொருள் மீது இருக்கிற வேல்யூ இருக்கத்தான் இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கே அது மைண்டில் இருக்கத்தான் இருக்கும்.
அதுதான் ரசவர்ஜம் அப்படின்னு சொல்கிறோம். ரசவர்ஜம்னா ஃபிசிக்கலி நம்ம விலகி வந்துட்டோம், மென்டலி அந்த இன்பத்தின் மீது நமக்கு இருக்கிற கிளிங்கிங், அதில் இருக்கிற விருப்பம், அப்போ அது சங்கல்ப ரூபமாக மனசில் இருக்கும், தாட் லெவலில் இருக்கும். எந்த ஒரு இன்பமே நாம் எப்படி அடிமையாகிறோம்னா, முதல்ல எண்ணங்கள் லெவலில் ஆரம்பித்து பிறகு அதோட தொடர்பு வச்சு பிறகு வந்து அதுக்கு அடிமையாகிறோம். எந்த இந்த ப்ராசஸ் வந்து தாட் ஆக்ஷன் வந்திருக்கு, அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படித்தான். முதல்ல ஸ்தூலமாக விட்டுட்டு பிறகு கொஞ்ச நாள் மைண்டில் அது இருக்கும், பிறகு அதிலிருந்து நம்ம விட்டு வர வேண்டும். இப்போ மைண்டில் வந்து ஒரு இன்பத்தின் மீது கிளிங்கிங் இருந்துச்சுன்னா அது வந்து கோயிங் எவேவான்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே போக போகிறோமா அதிலிருந்து விலகி போகிறோமா அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்குள்ளே போகிறதும் சங்கல்பத்தினால, அதில் விலகி போகும்பொழுது ஸ்தூலத்திலிருந்து விலகி கொஞ்சம் சட்டில் கொஞ்ச நாள் வேல்யூ இருக்கும், பிறகு வந்து அது கொஞ்சம் நாள் ஆக ஆக ஞான யோக நிஷ்டை ஆக ஆக அதில் இருக்கிற வேல்யூ நமக்கு போயிடும். அதைத்தான் இங்கே பகவான் ராகத்வேஷோ வியுதஸ்ய என்றால், மானசீகமாக இருக்கின்ற பொருள் மீதுள்ள விருப்பு வெறுப்பை துறந்து. இது விருப்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த லாஜிக் வெறுப்புக்கும் பொருந்தும். ஒருத்தர் மீது வெறுப்பு இருந்தால் மானசீகமாக அந்த வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். முன்ன வந்து அவரை அடிச்சுட்டு திட்டிகிட்ருப்போம், இப்போ அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் மனசுக்குள்ளே திட்டிகிட்ருப்போம். அவர் இல்லாதப்போ மனசுக்குள்ளே அவரை நினச்சா ஒரு டென்ஷன், அவரை நினச்சிட்டு பிபி பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவரை நினைக்காமல் பிபி பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். காரணம் நினச்சாவே கொஞ்சம் பிபி ஏறிக்கும். காரணம் என்ன, அப்படி ஒரு வெறுப்பு உள்ள இருக்குது, அதுதான் துவேஷம். ராகம்னா பற்று, விதசிய என்றால் அந்த விருப்பு வெறுப்பு என்ற விதையை புடுங்கி அல்லது அதை ரோஸ்ட்டு பண்ணி. அது எப்படி, அது என்ன சாதனை என்றால் அதெல்லாம் தியானத்தினால தான். இந்த தியானம் என்ன அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார், இந்த தியான பயிற்சியின் மூலமாக நம்ம அந்த மனதுக்குள் இருக்கின்ற யாராவது மீறில் இருக்கிற ஒரு வெறுப்பு, ஏதாவது ஒருத்தர் மீது உள்ள விருப்பு, இந்த வேல்யூவை மனசிலிருந்து நீக்கி அது நம்ம மனசுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தியானத்தில் அமரும் பொழுது அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதை வெளி கொண்டு வந்து அதையெல்லாம் சிறிது சிறிதாக நீக்கி. இப்போ இதுவும் நிதித்தியாசனத்தில் ஒரு ப்ராசஸ். நம்ம நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, சில பேர் சொல்வார்கள் தியானம் பண்ணும்போது ரொம்ப வேகமாக தாட் வருதுன்னா, அப்படி வந்ததுன்னா நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன, ஏன்னா தியானம் பண்ணும்போது வேற ஏதாவது சங்கல்பத்துக்குள்ளே போகாமல் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளி வருதுன்னா நீங்கள் வெளி உலகத்திலிருந்து உங்களுக்குள்ளே ஃபோக்கஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ தியானம் பண்ணும் பொழுது நமக்குள் இருக்கின்ற பதிவான விருப்பு வெறுப்புக்களெல்லாம் வெளிவரும், வெளிவர வேண்டும். அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு விதமான தியானம். இதெல்லாம் பதஞ்சலி வந்து தன்னுடைய யோக சாஸ்திரத்தில் கூறியுள்ளார். இப்படி ராகத்வேஷ வியுதஸ்யனா, நம்ம ஆழ்ந்த மனதில் பதிந்துள்ள விருப்பு வெறுப்புக்களை வெளிக்கொண்டு வந்து நீக்கி, அதாவது முறையான தியானத்தில் அல்லது சிந்தனையில் அல்லது வந்து சில சாதனைகளெல்லாம் பை டைம். இந்த ஊறுகாய் உதாரணம் பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஊறுகாய் போட்டு வச்சுட்டு சாஃப்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நாள் நீ அதை எடுத்து சாப்பிடாமல் இருந்தால் போதும் அது சாஃப்ட் ஆகிக்கும். பேசாமல் கொஞ்ச நாள் அதை வச்சிருக்கணும். அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டதுக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். அது நைஸ் ஆகணும்னா பேசாமல் அதே கண்டிஷனில் கொஞ்ச நாள் இருக்கணும். சாதகனாக கொஞ்ச நாள் இருந்தால் சர்வைவானால் போதும், அதெல்லாம் நமக்கு வந்து பக்குவம் அடையும். அதைத்தான் கூறுகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.